ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்புடைய 5 கிரேசியான ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படி பக்கத்தில் இருக்க வெளியே சேர்த்து கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ போகலாம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்பை பற்றி ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ஸ், இந்த வாட்ஸ்அப் எப்படி உருவாச்சுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் உருவாக்குறது யாகுவில் வேலை பார்த்த 2 எம்ப்ளாயி தான். இந்த 2 எம்ப்ளாயி 2009 இந்த வாட்ஸ்அப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா பிரைன் ஆக்டன் அண்டு ஜாம்ஸ் கவும். ஸோ இந்த ரெண்டு பேர் தான் சேர்ந்து இந்த வாட்ஸ்அப்பை 2009 உருவாக்கியிருக்காங்க. செகண்ட் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் எவ்வளோ பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆக்டிவ் யூசர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை. ஸோ இந்த ஆக்டிவ் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் 1.5 பில்லியன், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே சேர்த்து 1.5 பில்லியன்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த வாட்ஸ்அப்பில் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இதனால் என்ன தெரியுன்னா இவ்வளோ பேரும் வந்து வாட்ஸ்அப்பில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களும் தெரியும். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட இன்னொரு ஆப் தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப். ஸோ இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஆகுனா அந்த அவங்களோட கம்பெனியை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கும் மற்ற கிளைண்ட்ஸ் வந்து அசஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்பை வச்சு ஈஸியாக அவங்க கம்பெனியை க்ரோத் பண்ணிக்கலாம். 3 மில்லியன் கம்பெனிஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து டவுன்லோட் பண்ணுற வாய்ஸ் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு வாய்ஸ் தான். ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் மோஸ்ட்லி நம்ம ஆண்ட்ராய்டு வாய்ஸ் தான் வச்சுருப்போம். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு போனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் வந்து டவுன்லோட் போடுறாங்க. மற்ற இந்த வாய்ஸ்காரங்க அதாவது ஆப்பிள் ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், பிளாக்பெரி ஆகட்டும், ஸோ இந்த வாய்ஸை காட்டிலும் அதிகமாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டவுன்லோட் போட்ட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வாய்ஸ் தான். ஃபிஃப்த்து ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நோ ஆட்ஸ். வாட்ஸ்அப்பில் மெயினாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல இப்போவே ஆகட்டும் வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு ஆட்ஸுமே இருக்காது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல இப்போதே எந்த ஒரு ஆட்ஸுமே அவங்க கொடுக்குறதும் கிடையாது. அதில் வந்து ஆட்ஸ் கொடுத்து எண்ணிங்கும் எடுக்கிறது கிடையாது. ஸோ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நோ ஆட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறேன். உங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஃபேக்ட்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2016 ஃபேஸ்புக் வந்து வாங்கிட்டாங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா $19 பில்லியன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பாக வாங்கியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் பல வீடியோ வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.